இன்றைய மன்னா சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சாம் chapter 46 verse 10. Be still and know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன்னோடு 32 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு சமாரியாவின் மேல் யுத்தம் பண்ணும்படியாக அதை முற்றுகை போட்டிருந்தான். அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரரையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும். நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்களுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்து கொண்டு போவார்கள் என்று சொல்லி அனுப்பினான். அதற்கு ஆகாப், நீ சொல்லுகிறபடி செய்ய முடியாது என்று கூறிய போது அந்த 32 ராஜாக்களும் சேர்ந்து நகரத்தில் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை ஆகாபினிடத்துக்கு அனுப்பி, அந்த ஏராளமான கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். அதே போல் ஆகாப் தன்னோடு இருந்த 232 சேவகர் மற்றும் 7000 இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர்களுக்கு எதிராக சென்று அந்த ஏராளமான சீரியரோடு யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்று கொண்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தரே தேவன் என்று இந்த ஆகாப் ராஜா கண்டு கொண்டான். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத்தின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, இஸ்ரவேலருடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாம் அவர்களுடைய சமபூமியில் யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம் என்றார்கள். அப்பொழுது பெனதாத் மறு வருஷத்திலே மறுபடியுமாக சமபூமியிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்தான். சீரியர்களால் தேசம் நிரம்பியிருந்தது. அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் தேவனுடைய மனுஷன் ஒருவரை அனுப்பி இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடியால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே சிறிய வெள்ளாட்டு கிடையை போல இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே நாளிலே சீரியரை 100,000 காலாட்களை மடங்கடித்தார்கள். இதன் மூலமாக கர்த்தரே தேவன் என்று இஸ்ரவேல் ஜனங்களும் ஆகாப் ராஜாவும் சீரியர்களும் அறிந்து கொண்டார்கள். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக காரணம் இல்லாமல் அநேக பேர் எழும்பி உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா? காரணம் இல்லாமல் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் அநேக பேராயிருக்கிறார்களா? இதனை குறித்து சிந்தனை பண்ணி மனதில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராயிருந்தாலும் பலமுள்ளவர்களாயிருந்தாலும் நான் உனக்காக யுத்தம் பண்ண உன்னோடு இருக்கிறேன். நீ இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சிறிய கூட்டமாக இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கும்போது பெரிய கூட்டமாகிய சீரியரை நீ முறியடிப்பாய். உன் வாழ்வில் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லாருடைய கண்களும் பார்க்கும்படியாக நானே தேவன் என்று அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். அதன் மூலமாக நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்பதை நீயும் அறிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமேன்.